பிகுரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் மொழியின் ஆராய்ச்சி ஆய்வாளருமான திரு தேவப்பிரியா அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். எப்ப இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த தேர்தல் வரப்போகிறது, இன்னும் நாட்கள் தான் என்ன படிக்கின்றன, அறிவிக்கப்படாததான் ஒரு வேலை. அப்படி இருக்கிறப்ப இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க சர்வே எல்லாம், ஒவ்வொரு தொலைக்காட்சிகள் சர்வே ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் திரு ரெங்கராஜ் பாண்டே அவர்களே வந்து அவர் சேனல்ல முதல் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அதுல வந்த நம்பர்ஸே ஒரு ஆச்சரியக்குரிய நம்பர்ஸ் இருக்கு பிஜேபிக்கு. இப்ப டைம்ஸ் நவ் எடுத்த சர்வேல இன்னும் ஆச்சரியக்குரியமா இருக்கு. அதுவும் குறிப்பா திமுக தலைவர் இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு 40% மக்கள் வந்து திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்பலாமா? கள நிலவரம் இப்படிதான் இருக்கா? இல்ல, நீங்க ஒண்ணு சொன்னீங்க ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னீங்க. களத்தை பார்த்தவர்களுக்கு இதுல ஆச்சரியமே இல்லை. இன்னொன்னு, அதாவது யாரெல்லாம் பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து முடியாத வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ, அதாவது நிதி நிலைமை என்ன எப்படி இருக்கு இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறத யோசிக்காம ஒரு விதத்துல கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், இன்னொன்னு நிறைவேற்ற முடியான வெறுப்பரசியல். அதாவது இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எட்டு வழிச்சாலை, சேலத்துக்குரிய எட்டு வழிச்சாலை, அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஏர்போர்ட், அந்த பரந்தூர் சென்னைக்கு தேவையான இரண்டாவது ஏர்போர்ட், அது இவங்க பரந்தூரை சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த நிலை வாங்கி கொடுக்கல. ஆனால் பரந்தூருங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டது திமுக தான். இரண்டு மூணு ஆப்ஷன் இருந்தது, அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இதை வந்து எவ்வளவு தீவிரமாக அவர்கள் எதிர்த்தார்கள். அதற்கு அடுத்தது கொடுத்த வாக்குறுதிகள், இப்ப கரண்ட் பில்லு வந்து நாங்க மாசா மாசம் மீட்டர் எடுப்போம், அப்படி எடுத்தன்னா உங்களுக்கு மாசத்துக்கு 100-200 ரூபா குறையும், ஒரு ஒரு வீட்டுக்கும் கடைநிலையில இருக்கிற நடுத்தர வர்க்கத்துக்கு 200 ரூபா மீட்டருக்கும் மிச்சமாகும் மாசத்துக்கு, இப்ப 2 மாசத்துக்கு எடுக்கிறதுக்கு பதிலா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கரண்ட் பில் கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேல ஏறி போச்சு. 400 ரூபா கட்டினவங்க இன்னைக்கு 900 ரூபா கட்டுறாங்க, 750 ரூபா கட்டினவங்க 2000 ரூபா கட்டுறாங்க, 2000-லேருந்து 2500 கட்டினவங்க 6000-7000 போச்சுங்கிறாங்க. இது வீடு சொன்னால் எம்எஸ்எம்இ செக்டருக்கு ஏற்றப்பட்டுள்ளவை மிக அதிகமாக, அது மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இப்ப கோயம்புத்தூர்ல ஸ்ட்ரைக் என்ற நிலைக்கு வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பால் விலை ஏற்றப்பட்டுள்ளது, நெய் தயிர் விலை ஏற்றப்பட்டுள்ளது, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏற்றப்பட்டுள்ளது, சாராய வியாபாரம் போயிருக்கு, கள்ளச்சாராயம் வந்து அதுல செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா வெள்ளம், சென்னை வெள்ளமா இருக்கட்டும், தென் மாவட்டங்களை வெள்ளமா இருக்கட்டும், மிக தெளிவாக மத்திய அரசு ஒரு ஒரு நாளும் கொடுத்த அறிக்கைகளை பார்த்து முன்னெச்சரிக்கை எடுக்காமல் இது பெரும்பாலும் செயற்கையாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய செயற்கை பாதிப்பாக இது நடந்தது. அதுலயும் தூத்துக்குடியில ஒரு பர்டிகுலர் ஏரிய திறந்து விட்டுட்டாங்க, அதனாலதான் அங்க அந்த வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு தெளிவா தெரியுது. எனவே இந்த மாதிரி ஒரு ஒரு செயலிலும் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க அடுத்தது இது அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் தருவேன்னு சொன்னது, இப்போ இது டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸுக்கு ஐ மீன் ஊதியம், இது ஓய்வூதியம் மற்றும் அதுக்கு டியர்னஸ் அலவன்ஸ் எல்லாம் கொடுப்பேன்றாங்க. ஓய்வு பெற்று 4 வருஷம் கழிச்சு இன்னும் அவர்கள் பென்ஷன் வாங்காமல் இறந்து போனவர்கள் கூட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்தது நர்சஸ்கள் பர்மனன்ட் பண்ணுவேன்னு சொன்னது, டாக்டர்கள் பர்மனன்ட் பண்ணுவேன்னு சொன்னது, உங்களுக்கு இதுல கன்சாலிடேட்டட் பேல இருக்கிற டீச்சர்ஸை பர்மனன்ட் பண்ணுவேன்னு கொடுத்த வாக்குறுதிகள், இவை எதுவுமே நிறைவேற்ற முடியாதுன்னாங்க. ஆனா இதுக்கு மேல ஒரே ஒரு சாதனையே பண்ணிட்டாங்க. அந்த ஆட்சி இருந்தப்ப 5.5 லட்சம் கோடி கடன் இருக்கு, நாங்க வந்து அதை சரி செல்லுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு 8.5 லட்சம் கோடி ஆக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வருடத்திற்கு 55,000. இல்ல, நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க இது இது இதுன்னு. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி கடன்கள் அதிகமானாலும் தனிநபர் வருமானம் தமிழகம்தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நேஷனல் லெவல்ல கம்பேர் பண்றப்ப. அடுத்தது இன்னொன்னு, அவங்க இப்ப அவங்க சொன்ன வாக்குறுதிகள் நீங்களே பார்த்திருப்போம், கிட்டத்தட்ட 90% வாக்குறுதிகள் நாங்க செயல்படுத்திட்டோம். அந்த 1000 ரூபாவா இருக்கட்டும், இப்ப பஸ்ஸுக்கு அந்த 1000 ரூபாவா இருக்கட்டும், இப்ப வெள்ளத்துக்கு நீங்க சொன்ன பாதிப்புக்கு 6000 ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க வாக்குறுதிகள் அவங்க செய்த திட்டங்கள் எதுவுமே வந்து மாற்றத்தை கொண்டு வராதா? இப்ப ஒண்ணு, இந்த கொடுத்தது 1000 ரூபா கொடுத்ததும் பெண்களுக்கு அந்த இது பஸ் பாஸும் சொல்றீங்க. நீங்க பஸ்ஸை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல, நான் சற்றே அதிகமாக பயன்படுத்துவேன். சென்னையில இன்னைக்கு
பத்து பஸ் டெப்போல இருந்தா மூணு பஸ் மட்டுமே ஓடுது. அதாவது மிச்சம் ஏழு பஸ் ஓடலை எந்த ரூட்லையும் இன்னைக்கு பஸ் குறைஞ்சி போச்சு. அது ஏன்னு சொல்லி நான் கண்டக்டர் டிரைவர்கள்டையுமே கேட்டதற்கு, ஓட்டுநர்களாமே பெரும்பாலும் நடத்துனரை கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் ரிட்டையர் ஆன ஸ்டாஃபை போடலை, கடந்த இரண்டு மூன்று அமைன் பத்து வருடங்களாக அங்கே கன்சாலிடேட் பேச பேல மாதம் எட்டாயிரரூபா நான் அச்சீவ் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாயிரரூபா அந்த மாதிரி அவங்களுக்கு பிஎஃப் இது கிடையாது. அந்த மாதிரி பிரைவே இது பண்ணவங்களை நிறுத்திட்டு இப்போ என்ன இவங்க டிசைட் பண்ணாங்கன்னா, ரெண்டு டெப்போக்கு ஒரு கம்பெனி மீதான் டெண்டர் போட்டு அவங்க 200 ஓட்டுநர் நடத்துனரை வச்சுக்கிட்டு ஒரு ஃபிக்ஸட் ரேட்ல கொடுப்பாங்க. உதாரணமாக பூந்தமல்லிக்கும் ஐயப்பந்தாங்கலுக்கும் ஒரு கம்பெனி, குரோம்பேட்டுக்கும் தாம்பரத்துக்கும் ஒரு கம்பெனி, ஆலந்தூருக்கும் ஐ மீன் இந்த பக்கம் வேற ஏதாவது ஒரு இது வேற ஒரு டெப்போக்கு, இந்த பக்கம் மாதவரத்துக்கும் பெரம்பூருக்கும் ஒரு டெப்போக்கும் ஒரு கம்பெனி, இந்த மாதிரி அந்த கம்பெனி தான் உங்களை எம்ப்ளாய் பண்ணும். ஏன்னா இப்போ நீங்க பிடிசியில டெம்பரரி ஒர்க்கரா இருந்தா கூட கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க என்ன இது பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்க முடியும். அந்த நிலை வராம இருக்கிற உங்களை ஒரு கம்பெனி சார்பா நீங்க அந்த கம்பெனில தான் வேலை செய்யறீங்க, அந்த கம்பெனிக்கு தான் நாங்க கான்ட்ராக்ட் கொடுத்தோம் அப்படின்னு கொண்டு போக பார்த்தாங்க. அதை வந்து யூனியன்கள் எதிர்க்குது, அதுக்கு அடுத்தது கம்யூனிஸ்ட் எதிர்க்குது, அதனால இப்ப இந்த தேர்தல் வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால ஆட்கள் இல்லாம டெப்போல இருக்கிற பஸ் தூங்குது. நீங்க பத்து வண்டி இருக்கிற இடத்துல இன்னொன்னு அதுல 50% பேசஞ்சர்ஸ் லேடிஸ்னு வச்சுக்கிட்டால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு டிக்கெட் இல்லை, அப்ப கலெக்ஷன் இல்லை, அதனால உங்களுக்கு நஷ்டத்துலயும் போகுது. எனவே இது போகல. அடுத்தது நீங்க அந்த 1000 ரூபா மாசத்துக்குன்னு சொன்னீங்க, ஒரு ஒரு தெருவில் 5 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 வீடு கிடைச்சிருக்கு 3 வீடு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த 3 பேருடைய பாதிப்பு இன்னும் அதிகமா இருக்கு இந்த 2 பேரோட. அதுக்கு அடுத்தது 6000 ரூபா சொன்னீங்க, பல இடங்கள்ல அது வந்து சேரல. இன்னொன்னு, மத்திய அரசு எல்லா நிதியையும் உங்களுடைய அக்கௌண்ட்ல நேரடியாக போடுது. இது வந்து திமுக காரன் உங்களுக்கு டோக்கன் கொடுக்கறான், வரவனுக்கு நீங்க கவனிக்க வேண்டியிருக்கு, இல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்ல வைக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அங்க போய் கியூல நின்று இது இது வாங்கினது இது கொடுத்தது கொடுக்காமலே இருக்கலாம் கூட பல லேடிஸ் எங்கிட்ட சொன்னாங்க. சில இடங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் வாங்கல, பாதிப்பு இல்லாத திமுக நண்பர்கள் வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே இன்னும் நெகட்டிவ் எஃபெக்ட் தான் வரும். பிரச்சனை என்னன்னா மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கட்டும், ஆனா இந்த நாடாளுமன்றத்துல இவங்க 21 தான் ஆட்சிக்கு வராங்க. இந்த 3 வருஷத்தே நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆன்டி இக்யூபன்ஸ் இருக்கு. அதுவும் இங்க வந்து தேர்தல் ஓட்டுங்கிறது எல்லா மாநிலத்தையும் கம்பேர் பண்றப்ப தமிழகத்துல ஒரு தனித்துவமா போடுவாங்க. சட்டமன்றத்துக்கு யாரு வேணும், பாராளுமன்றத்துல அங்க மத்தியில யாரு வேணும் அப்படிங்கிறப்ப இவங்க உடனே இங்க ஒரு பிஜேபி சைடு சாஞ்சு ஆன்டி இக்யூபன்ஸி 24 வருகிற தேர்தலையே எதிரொலிக்கும் நம்ப முடியுமா? ஓகே, பிராக்டிக்கலா நீங்க கேட்டதுக்கு சொல்லணும்னு சொன்னா 96-98 எடுத்துப்போங்க. 96 திமுக ஆட்சி வந்துருச்சு, அப்ப ரஜினிகாந்த் ஆதரவோடு 36 திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய சீட்டையே தோற்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, பிளஸ் அவங்க ஊழல் செஞ்சாங்க. அந்த அவர்கள் சசிகா இது வளர்ப்பு மகள் மகன் திருமணத்தை நடத்தின விதத்துல மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பால இருந்ததுல அப்படி ஒரு வெற்றி பெற்றாங்க, மாபெரும் வெற்றி பெற்றாங்க. ஆனா அதுல இருந்து அதுக்கப்புறமா அவங்க இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளம் கிடையாது, அப்ப வெறுமே டிவி சேனல் தான் இருந்தது. அதுல வச்சுக்கிட்டு ஜெயலலிதா வீட்டை ரெய்டு பண்ணிக்கிட்டு அந்த ரெய்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அங்க வந்து அவர் வீட்டில் இருந்த அவர் நடிகையாக இருந்த பொழுது வாங்கிய செருப்புகள் புடவைகள்னு பல இருக்கும். நம்ம வீட்டில் 10-20 வச்சிருக்கோம்னா ஒரு நடிகை 100 வச்சிருப்பாங்க, 1000 வச்சிருப்பாங்க, அவங்க 25. அதையெல்லாம் எடுத்து திருப்பி திருப்பி சன் டிவியில காட்டி மக்கள் கிட்ட ஒரு கட்டமைப்பு முயன்றார்கள். ஆனால் அந்த 98 தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணியை வச்சாங்க. அன்றைக்கு அதாவது 96 அப்புறமாக மத்தியில் வந்து உங்களுக்கு முதலில் தேவகவுடா ஆட்சியும் பிறகு ஐக்கிய குஜராத் ஆட்சியும் வந்தது. தேவகவுடா ஆட்சிய வந்து ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்னணியில் திமுக இருந்துச்சு அப்படின்னு ஜெயின் கமிஷன் இடைக்கால அறிக்கையில வந்ததுனால அவரை ராஜினாமா செய்ய விட்டு பிறகு ஐக்கிய குஜராத் வந்தார். இது அதுவும் அந்த ஆட்சியும் நிக்கல அப்படிங்கிறப்போ நிலையான ஆட்சியை கொடுப்பதற்கு ஒரே ஆள் வாஜ்பாய் தான் அப்படின்னு பாஜக தான் அன்றைக்கு அவர்களுக்கு தேவைய நாடு முழுவதும் தேவையான கட்டமைப்பு இல்லைன்னா கூட கூட்டணியாக வருவதற்கு வாய்ப்புள்ளது என்று பரவிய நிலையில் பாஜக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி மதிமுக
வாழப்பாடி ராமமூர்த்தி இன்னும் ஒரு ஒன்னு ரெண்டு சின்ன கட்சிகளோட சேர்ந்து கிட்டத்தட்ட 39-31 அன்னைக்கு ஜெயிச்சாங்க. அதாவது 96 மிக பெரும் தோல்வி. செல்வி ஜெயலலிதா அவர் நின்ற தொகுதியின் தோற்றது போக இந்த தேர்தலில் 30 ஆளுங்கட்சியாக மத்தியில் மாநிலத்தில் ரெண்டிலுமே ஆளுங்கட்சியாக இருந்த திமுக தோல்வி பெற்றுள்ளது 96-98. அதனால மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க. நீங்க என்ன இனி இப்போ அன்னைக்கு வாஜ்பாய் வந்தா நல்லதுன்னு நினைச்சாங்களோ இப்ப மோடி வர்றது நல்லது, மோடி தமிழகத்திற்கு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கார், இந்தியா முழுக்க அது நடக்குது அப்படிங்கிறது பலருக்கும் தெரியுது. ஆனால் தமிழகத்தில் மீடியாக்கள் மிக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் அவை மறைப்பதனால் இல்லை. ஆனால் அண்ணாமலை என்பவர் கடந்த 3 வருடத்தில் இன்றைக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு பிறகாக தானாக எழுந்த ஒரு மிக பெரும் தலைவராக எழுந்துள்ளார்னு சொன்னால் அதற்கு சமூக வலைதளம் மட்டுமே போதும் அப்படிங்கிறது புரியுது. அதனால அந்த இதை வச்சு பண்ற பிம்பங்கள் நிக்கல, மக்கள் கிட்ட எல்லாமே போகுது. டெய்லி இதே பேச்சுதான் வந்து ஈரோடு இல்ல இதே பேச்சு அப்பதான் அந்த ஈரோடு தேர்தல் இடைத் தேர்தல் வரப்பயே நம்ம பார்த்திருப்போம், இதே பேச்சுதான் இருந்தது. அவ்வளவு அதிருப்தி இருக்கு, அப்பயுமே இந்த 1000 ரூபாய் தராம தான் இருந்தாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் இருந்துமே அவங்க வெற்றி பெற்றாங்களே, அப்ப அவங்களே சொன்னாங்க திமுகவோட சாட்சி இந்த இடைத்தேர்தலே சாட்சி, திமுக ஆட்சி இடைத்தேர்தலே சாட்சிங்கிற அளவுக்கு அவங்க பிரபலப்படுத்தினாங்கல்ல. தமிழகத்துல இடைத்தேர்தல் எப்படி நடக்குதுங்கிறது வாசகர்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இதே மாதிரி திருப்பி 2006-2011 தேர்தலின் நடுவே 2009-10 நினைக்கிறேன் பெண்ணகரம் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதுல இரண்டாவதாக வந்த அதிமுக டெபாசிட்டை இழந்தது. அதாவது இவர்கள் இடைத்தேர்தல்னு சொன்னால் 4 தெருக்கு ஒரு அமைச்சர், 1 தெருக்கு ஒரு எம்எல்ஏ, 4 தெருக்கு ஒரு அமைச்சர் அப்படின்னு வச்சு அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகள், என்னென்ன செய்ய முடியுமோ மறைமுகமாக செய்தல், பண விநியோகம்னு திருமங்கலம் ஃபார்முலான்னு வச்சிருந்தாங்க. இப்ப இதை தாண்டி ஈரோடு கிழக்குல உங்களுக்கு மக்கள் மற்ற கூட்டங்களுக்கு போக கூடாதுன்னு அந்த ஃபார்முலாவுடைய அடிஷனலாக கல்யாண மண்டபம் பந்தல்கள் அங்கங்க போட்டு அதுல ஆட்டு மந்த மாதிரி இன்னைக்கு உட்கார வச்சு அதுக்கு தனியாக பணங்கள் ஓட்டு என்ன போய் அண்ணாமலை பேச்சை கேட்டாங்கன்னா அவருக்கு அந்த சைடுக்கு ஓட்டு போயிடுமா, இல்ல இபிஎஸ் சைடுக்கு போய் கேட்டா வந்துருமாங்கிற மாதிரி அவங்கள உட்கார வச்செல்லாம் பண்ணாங்க. இடைத்தேர்தல்கள் தமிழகத்துல எப்படி நடக்குதுங்கிறது மக்களுக்கு தெரியும். பெண்ணாகரம் மிகப்பெரிய உதாரணம். ஐ மீன் அதிமுகவால ஜெயலலிதா கீழே அன்னைக்கு டெபாசிட் கூட வாங்காம தோத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க திருப்பி மாபெரும் மெஜாரிட்டியில விஜயகாந்த் கூட்டணியில வந்தாங்க. அதனால மக்கள் தெளிவாக இருக்காங்க. சில மேனிபுலேஷன் சின்ன சின்ன தேர்தல்ல பண்ண முடியும், ஆனா எல்லா காலத்திலும் எல்லா நாட்டிலும். அப்ப இந்த தேர்தல வருகிற 24 தேர்தல நீங்க பிஜேபிக்கு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல சீட்டு கிடைக்கிறதுக்கே வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல, பாஜகவுடைய செயல்பாடு என்பது வெறுமனே ஓட்டு மிக நிச்சயமாக 15-20 மேலாக செல்லும் என்பது எல்லோருடைய கணிப்பாகவும் இருக்கு. சாதாரணமாக 15-ஐ தொட்டு உள்ளூர் செல்வாக்கில் 15-ஐ தொட்டு விட்டால் மோடி சில முறை பிரச்சாரம் செய்து அவர் வந்தால் அது 30-ஐ தொடும். 3 முனை 4 முனை போட்டியில 30% தாண்டி விட்டால் அட்லீஸ்ட் 1/3 சீட்டை ஈஸியா வெல்ல முடியும். இதுதான் நிலைமை. ஆனால் இன்றைக்கு பாஜக இந்த அதாவது 2024 தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் 400க்கு குறையக்கூடாது என்ற இலக்கை நோக்கி மிக தீவிரமாக செய்கிறாங்க. உதாரணமாக பீகார் எடுத்துக்கிட்டீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் கூட்டணியில இருந்த நிதிஷ்குமார் இப்பொழுது பீகார்ல 39 சீட்டு, இப்ப அவங்களுக்கு 22 சீட் என்னமோ இருக்கு. இப்ப 39-லயும் ஒரு 7-8 மாத்திரம் பிரிச்சு கொடுத்தாலும் மிக நிச்சயமாக 20க்கு கீழே பிஜேபி குறையாது அவங்களுடைய சீட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் நிதிஷ்குமாரோட சேர்ந்து போனா 39-38 வரைக்கும் ஒரு கூட்டணியோட எதிர்கட்சிக்கு ஒண்ணும் இல்லாம போகுங்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இப்ப 81 சீட்ல 70-75 வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க கணிப்பாளர்கள். ஆனா இப்ப முந்தா நேற்றிலிருந்து அங்க என்ன ஓடுதுன்னால் அகிலேஷ் யாதவோடு கூட்டணி இருக்கிற RLD ராஷ்டிரிய லோக்தல் எனப்படுகின்ற அவருடைய ஜெயந்த் சௌத்ரி
இப்பொழுது பாஜக கூட்டணிக்கு வரும் அது வந்ததுன்னா 75 to 79 சீட் வரைக்கும் கூட செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அங்க என்னன்னா 4 சீட்ல ஜெயிச்சு ஓரளவு பெரும் வாக்கெடுத்தால் அவருடைய தேர்தல் சின்னம் நிற்கும். அதனால அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாரா, நான் 7 சீட்டு தரேன் உனக்கு, 4ல என் சின்னத்துல நில்லு, 3ல நீங்க எங்க எங்களுடைய சின்னத்துல நிக்கணும், அகிலே ஐ மீன் அவங்க சமாஜ்வாதி கட்சி சின்னத்துல அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. எங்களை பொறுத்தவரை 4 பாஜக கொடுத்து 4 பாஜகவோட போய் நான் சின்னால் 4 அதே 4 சீட்ல நின்னா எனக்கு வெற்றி ஒரு 4 சீட் எம்பி ஆகுது அப்படின்னு அங்க போறதுக்கு அங்க மந்திரி பதவி. அதனால இது மாதிரி ஒரு ஒரு மாநிலமாக அவர்கள் முழுமையான வெற்றியை பார்க்கிறாங்க. நேத்து கூட அமித்ஷா இன்னும் அதிமுக வரலாம் என்று சொல்கிறார். அதிமுக வந்தால் என்னை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 40 to 30 சீட்டு வரைக்கும் போகலாம், இல்லைன்னா 10 to 15 சீட்டு வரைக்கும் பாஜக வரலாம், அதிமுக ஒரு 5 சீட்ல இருந்து 8-10 சீட் வரலாம், திமுக 15 to 20 சீட்டுக்குள்ள குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னே ஒன்று, தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் இன்றைக்கு இபிஎஸ் தலைமையில் இருக்கிற அதிமுகவோட போவது வீண் என்பதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அதாவது தொகுதிக்கு 10,000 ஓட்டு வாங்கிக்கிட்டு ஓட்டை பிரிக்கிறது காசு ஐ மீன் ஆளுங்கட்சியிட்டருந்து காசு வாங்கிட்டு இருந்து பிரிக்கிற நாம் தமிழர் போன்ற சமூக விரோத கும்பல்கள் வெளிநாட்டில் பணம் வாங்கிக்கிட்டு இங்கே தமிழ் தேசியம் என்ற பாசிச ஒரு தூண்டுதலை செய்து கொண்டிருக்கிற அவங்களுக்கு போடுறது வேஸ்ட் அப்படிங்கிற தன்மையும் வரணும். இது ரெண்டும் பெருமளவில் நடந்துட்டு இருக்கு. சில நாட்கள் முன்னாடி அவங்க ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்ட வழக்கில் இப்பொழுது வெளிநாட்டிலேருந்து பணம் வந்ததுங்கிற இது விசாரணைகள் ரெய்டுகள் நடந்திருக்கு. எனவே வீணாக ஓட்டுகள் உங்களுக்கு இதே நீங்கள் 2019-21 எடுத்துக்கிட்டீங்கன்னா 19ல 53.3% எடுத்தாங்க, அதே 21ல 44 குறைஞ்சு போச்சு. அந்த 44 தாண்டி 9% மற்ற அதாவது உதிரி கட்சிகள் நாம் தமிழர் கமலஹாசன் அமமுக இவங்களுக்கு பிரிஞ்சு, அது இல்லைன்னு சொன்னால் மிக எளிதாக அதிமுக மீண்டும் வந்திருக்கும். அதனால இங்க பிரச்சனை என்னன்னா திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் கமிட்டட் ஓட்டர்ஸ்னு பார்த்தா 20-25% தான். இந்த ஃப்ளோட்டிங் ஓட், இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டில் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு வந்து இளைஞர்கள். அந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு யார் வேலை வாய்ப்பு தருவாங்க, யார் அடுத்த தலைமுறையை நோக்கி கொண்டு செல்றாங்க அப்படின்னு பார்த்தால் அதில் மிக நிச்சயமாக நரேந்திர மோடி இருக்கும் இடம் என்பது மிக அதிகம். அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் இன்னும் கொடுக்குது. அதனால மிக நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் நீங்கள் உங்கள் பாஷையில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியம் கலந்தவே இருக்கிறது. அதில் இரண்டாவது கருத்து இல்லை. உங்கள் நேரத்தை எங்கள் தரத்தை வந்து பயன் நம்பிக்கை ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.